ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவில் மிக முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் எப்படி இருக்க போகுது, தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் அவர்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் எப்படி இருக்க போகுது, நாளை தினம் அவர்களுடைய மனநிலை ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால் பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாகவே நமது வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கும் என்று நம்மால் அறியாத விஷயம். இருந்தாலும் வேதங்களின் கண்ணாக விளங்கும் ஜோதிடத்தின் மூலம் நாளை பொழுது எப்படி இருக்கும் என்று நம்மால் ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். நமது நாளைய தினத்தின் சுப பலனை என்று அறிவதன் மூலம் நம்மால் 1000 பிரச்சனைகளை கையாள இயலும். நாளைய தினத்தின் சுப அசுப பலன்களை அறிந்து அதற்கேற்ப நாம் செயல்பட்டால் வாழ்வில் பல பிரச்சனைகளில் இருந்து நாம் தப்பிக்கலாம். நாளைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஐப்பசி 8ஆம் தேதி 25/10/2023 புதன்கிழமை, திதி ஏகாதசி திதி, மாலை 10:37, அதன் பிறகு துவாதசி திதி, நட்சத்திரம் சதய நட்சத்திரம், மதியம் 12:24, அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம், யோகம் சித்த அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் ஆயில்யம் மற்றும் மகம், ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை, குளிகை காலை 10:30 to 12:00 வரை, நல்ல நேரம் காலை 9:15 to 10:15 வரை, மாலை 4:45 to 5:45 வரை. தனுசு ராசினர்களுக்கு நாளைய நாள் சாதகமான நாளாக அமையும். நாளை நீங்கள் எந்த செயலையும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள். பணியிடத்தில் கடின உழைப்பிற்கான பாராட்டு கிடைக்கும். துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நாளை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பணத்தை அதிக அளவு சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. சுய முயற்சி மூலம் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடையலாம். எந்த செயலையும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள். பணியிடத்தில் உங்கள் மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். கடின உழைப்பிற்கான பாராட்டு கிடைக்கும். உறவில் நல்லிணக்கம் காணப்படும். இது மேலும் வளரும். உங்கள் துணை சம்பந்தமான இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. நீங்கள் துடிப்புடனும் உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். நாளை தினம் உங்களுக்கு அதிகாலையிலேயே சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள். புத்திரர்களால் உங்களது மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் கூட்டாளிகள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். உறவினர்கள் வழியில் நற்செய்திகள் வந்து மன மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். நுட்பமான விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்வீர்கள். சுகம் நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அடுத்ததாக மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்திற்குள் சங்கடம் தோன்றும். ஊராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். வார்த்தைகளில் கவனம் தேவை. 13, உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர்கள். பண விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். அடுத்ததாக மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெற்றோர்களின் வழியில் ஆதரவு பெருகும். உயர் அதிகாரிகளிடத்தில் நம்பிக்கை மேம்படும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். ஆன்மீக பணிகளில் தெளிவு உண்டாகும். உயர் அதிகாரிகளால் அனுகூலமான சூழல் அமையும். நினைத்த பணிகள் நிறைவேறும். வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொள்வீர்கள். நன்மை நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆதரவு பெருகும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தெளிவு உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். அடுத்ததாக ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புதுமையான சிந்தனைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும். வெற்றி நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுபவம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். அடுத்ததாக மிதுனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். ஆராய்ச்சி பணிகளில் ஆர்வம் ஏற்படும்.
ஆன்மீக பணிகளில் தெளிவு பிறக்கும். நிர்வாக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் முதலீடு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். வரவு நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு துரிதம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆலோசனைகளை கிடைக்க பெறுவீர்கள். அடுத்ததாக கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளை தினம் வியாபார பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்கும். மறைமுகமான சில தடைகளால் தாமதம் உண்டாகலாம். மனதில் அஞ்சான செய்திகள் மேம்படும். நெருக்கமானவர்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களால் சங்கடங்கள் நேரிடலாம். கடன் சார்ந்த செயல்களில் பொறுமை வேண்டும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை. புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சிந்தித்து முடிவெடுக்கவும். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். அடுத்ததாக சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். மனைவி வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாகன பழுதை சீர் செய்வீர்கள். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு உண்டாகும். வியாபாரத்தில் ஒத்துழைப்பான சூழல் அமையும். உத்தியோகத்தில் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். நற்செய்தி நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சந்திப்பு உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முடிவு கிடைக்கும். அடுத்ததாக கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள். முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். அதிகார பொறுப்புகள் மேம்படும். வியாபாரத்தில் புதிய வியூகங்களை கையாளுவீர்கள். காப்பீடு சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நினைத்ததை முடிப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தடைகள் விலகும். அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானம் குறித்த சிந்தனைகள் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு பெருகும். நண்பர்களின் வட்டம் விரையும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். உத்தியோகத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும். புதிய கனவுகள் பிறக்கும். ஆதரவு நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சுவாத்தி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அனுசரித்து செல்லவும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கனவுகள் பிறக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு நடந்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும். கடன் சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும். தாய் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும். பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும். சக ஊழியர்களால் அனுகூலம் ஏற்படும். லாபம் நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தாமதம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். கேட்டியன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். அடுத்ததாக மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். சிந்தனையின் போக்கில் தெளிவு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பயணங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோக பணிகளில் ஆதரவு கிடைக்கும். வியாபார பணிகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மறையும். அலைச்சல் நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும். நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். சிறு தொழில் தொடர்பான உதவி கிடைக்கும். விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும். விவசாய பணிகளில் பொறுமை வேண்டும். குழப்பம் விலகும் நாள். நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். அடுத்ததாக மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். நண்பர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். உணர்ச்சி வசமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லவும். உடன் இருப்பவர்களால் புதிய பாதைகள் பிறக்கும். உற்சாகம் நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள்.
போராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். உத்திரத்தாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு போட்டிகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பாதை பிறக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.